நிலையில் முதல் முறையாக மரபணு நோய்க்கான சிறப்பு சிகிச்சை மைய திறப்பு விழா பாளையங்கோட்டை என்ஜிஓ ஏ காலனியில் உள்ள ராயல் குழந்தைகள் நல மருத்துவமனையில் நடைபெற்றது. ராயல் குழந்தைகள் நல மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் ஏ சையத் இப்ராஹிம் தலைமை தாங்கினார். திருநெல்வேலி மாநகராட்சியின் மேயர் பி எம் சரவணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மரபணு நோய் சிகிச்சைக்கான சிறப்பு மையத்தை திறந்து வைத்தார். லைஃப் செல் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் மரபியல் மருத்துவர் அலெக் ரெஜினால்ட் எரல் கோரிலா மரபியல் நோய் குறித்தும் அதை கண்டறிதல் குறித்தும் விளக்க உரையாற்றினார். மரபியல் நோய் ஆலோசகர் ஸ்ரேயா சதீஷ் மரபியல் நோய் உள்ள பெற்றோர்களுக்கும் நோயாளிகளுக்கும் அந்த நோயை பற்றி அறிந்து கொள்வதன் அவசியம் பற்றி பேசினார். நிகழ்ச்சியில் லைஃப் செல் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவன ஊழியர்கள் மருத்துவர் தீபக் முகமது உசேன் அபுபக்கர் ஜிஷ்ணு சாம் தாமஸ் ராயல் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ராயல் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் ஏ சையத் இப்ராஹிம் இந்த மரபணு சிகிச்சை மையம் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதனை தேவையுள்ள அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுகோள் விடுத்தார். குரோமோசோம்ஸ் அல்ல ஜீன்ஸ் இவைகளில் ஏதாவது ஒரு மாற்றம் வரும்பொழுது அந்த குழந்தை அந்த மாற்றத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு செல்லில் 46 மரபுத்திரி இருக்கும். நீங்க இந்த மரபுத்திரிய வந்து ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரி இமேஜின் பண்ணுங்க. நம்ம புக் ஷெல்ஃப் என்ன வைப்போம், புக்கு வைப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இந்த புக் ஷெல்ஃப்ல நம்ம வந்து மரபணுக்கள் அடுக்கியிருக்கோம். இந்த குரோமோ பிகாஸ் ஒன் ஜெனெடிக் டிசீசஸ் ஆர் வெரி ரேர். ஸோ லாட் ஆஃப் டாக்டர்ஸ் டு நாட் ஹேவ் சஃபிஷியன்ட் எக்ஸ்போஷர் டு தெம். ஸோ லாட் ஆஃப் தீஸ் பேஷண்ட்ஸ் டு நாட் கெட் டயக்னோஸ். ஸோ இந்த மாதிரி டயக்னாஸ்டிக் டெஸ்டிங் எல்லாம் ஆரம்பிச்சது இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போதான் நம்ம கடந்த ஒரு 3-4 வருஷத்துல தான் இந்த மாதிரி ஜெனெடிக் செக்மெண்ட்ல எல்லாம் நமக்கு புதுசா என்ன செய்ய மருத்துவமனையில் குழந்தைகள் நல மருத்துவராக பணிபுரிகிறேன். இன்று மரபணு சிகிச்சை மையம் ஒன்றை ராயல் மருத்துவமனையில் தொடங்கி இருக்கிறோம். மரபணு சிகிச்சை மையம் என்பது திருநெல்வேலியில் இது முதல் முதலாக நடக்கின்றது. மேலும் சவுத் ஆஃப் தமிழ்நாடில் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் த கில்லிங். இங்கு நாங்கள் என்ன செய்யவிருக்கிறோம் என்றால், யாரேனும் மரபணு நோய் உள்ள தாய்மார்களோ குழந்தைகளோ யாரேனும் இருப்பினும் அல்லது சந்தேகத்தில் இருப்பார்கள் என்றாலும் அவர்களை இங்கு பரிசோதிக்கப்பட்டு அதற்காக ஸ்பெஷலான டாக்டர்கள் ஜெனட்டிக் டாக்டர்களும் ஜெனட்டிக் கவுன்சிலர்களும் இங்கு மாதத்திற்கு ஒரு முறை திருநெல்வேலி ராயல் மருத்துவமனைக்கு வர இருக்கிறார்கள். அவர்கள் நோயாளிகளையோ அல்லது நல்ல நோய் அல்லாத நல்ல பேரண்ட்ஸுகளையோ எக்ஸாமின் பண்ணி அந்த நோயை பற்றியும் நோயை அடுத்த நோய் வராமல் மேலும் அவர்களுடைய குழந்தைகளுக்கு வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளும் இங்கு கொடுப்பார்கள். இது உண்மையிலே இது தென் தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நோய்களை கண்டுபிடிக்கிறதுக்குண்டான வசதிகளும் மற்ற இடத்தில் கம்மி. இந்த மாதிரி கிளினிக் எங்கேயுமே இல்லை. அப்படியே தேவைப்பட்டாலும் நம்ம சென்னைக்கோ பெங்களூருக்கோ டெல்லிக்கோ போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் இப்போ வந்து நமக்கு திருநெல்வேலியிலே அந்த உதவி கிடைக்கிறதுன்னா அது ஒரு பெரிய பெனிஃபிட் தான் இந்த ஊர் மக்களுக்கும் பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லா மக்களுக்குமே இது ஒரு பெரிய பெனிஃபிட்ங்கிறத நாங்கள் தெரிவிக்கிறோம். இதை எல்லா மக்களும் இந்த ஒரு கிளினிக்கை எல்லோரும் யார் யாருக்கு தேவையோ அவங்களெல்லாம் எங்களை அணுகி உதவி பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.